எழுத்தாளர் கமலதேவியை பற்றி ஒரு சிறு முன்னுரை. ராஜாராமன் அன்னகாமு இணையருக்கு மகளாக பிறந்தவர் எழுத்தாளர் கமலதேவி. இவரது பூர்வீகம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பாமேட்டூர். இதுவரை இவரது 4 சிறுகதை தொகுப்புகள் தமிழில் வெளிவந்துள்ளன. சக்கியை 2019, குருதியுறவு 2020, கடுவழி துணை 2020, கடல் 2022. இப்பொழுது December 12, 2020 அன்று சொல்வனம் இலக்கிய இதழில் எழுத்தாளர் கமலதேவி எழுதியுள்ள மத்தளம் கொட்ட என்னும் சிறுகதையை வாசிப்போமா? அலுவலக நேரம் கடந்து கடகடவென்று நேரம் ஓடிக்கொண்டிருந்ததை உணர்ந்தும் சரண்யா தன் இருக்கையில் அமர்ந்திருந்தாள். எழுந்து வெளியேற வேண்டும் என்ற எண்ணமும் இல்லாமல் இல்லை. அலுவலக நேரம் முடிந்தவுடன் ஒரு மாதமாக இந்த வேதாளம் கழுத்தில் அமர்ந்து கொண்டு கணக்கிறது. யாரிடம் சொல்வது என்று தெரியவில்லை. மதில் ஏறி வழி கண்டு குதிப்பதைப் போல இருக்கிறது. காதில் கேட்காத முணுமுணுப்பு போல மெல்லிய இருள் படர்ந்திருக்கும் அரசு அலுவலகம் மனதை துணுக்குறச் செய்கிறது. முன்கட்ட வாயிலில் சார்நிலை கருவூலத்திற்குரிய ஓயாத சந்தடி காதில் கேட்கிறது. அம்மாவின் முகம் மனதில் வந்தது. அதை தவிர்க்க முயன்றால் அம்மாவின் சிரிப்பு, அழுத்தம் திருத்தமான பேச்சு என்று சூழ்ந்து கொண்டாள். எதிர்ப்பக்க சுவரையே பார்த்தபடி இருந்ததால் கண்கள் எரிந்தன. கைக்குட்டியை தண்ணீரில் நனைத்து கண்களின் மீது வைத்து கொண்டாள். கிருபாகரனின் முகம் தெளிவில்லாமல் வந்தது. கைக்குட்டியை எடுத்துவிட்டு நிமிர்ந்து அமர்ந்தாள். இந்நேரம் வரை தெரியவில்லை, தனியே அமர்வது ஒவ்வொன்றையும் துல்லியமாக்கிறது. இதை பக்கத்து வீட்டுக்கு சுஜியிடம் சொன்னால், கல்யாணம் செய்து பிள்ளை குட்டி வந்தால் நமக்கு என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது என்பாள். 35 ஆண்டுகளாக எந்த பயல் இவளுக்குன்னு பிறந்திருக்கானோ, எவனை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறியோ, எவன் தலையில மிளகா அரைக்க போறியோ, யார் நீ கண்ணில் பட்டு தொலையேன் என்று யாரோவாக இருந்தது இந்த முகம்தானா, இல்லை இதுவும் இல்லையா என்று தோன்றியதும் அலைபேசியை எடுத்தாள். சித்தப்பாவை அழைத்து அனைத்தையும் சொல்லிவிட்டாள். என்ன, 15 ஆண்டுகளுக்கு முன் என்னை படிக்க வைக்க வேண்டாம் என்றார். 1000க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்ற பிள்ளையை எப்படி படிக்க வைக்காமல் இருப்பது என்று கேட்ட அப்பாவிடம், பொது செலவில் பெண் பிள்ளைகள் படிப்பு செலவு சேராது, குடும்பத்தின் வரவு செலவு குளரும், தனி கொடுத்தரம் பண்ணிக்கலாம் என்றவர் முகத்தின் குரலில் அப்போது இருந்த கரார் தன்மை மனதில் உறைந்து நிற்கிறது. அது கனவின் நினைவில் உடன் வந்து துரத்தி கொண்டே இருக்கிறது. மார்பில் மடியில் தோளில் படுத்துறங்க வைத்தவர், எப்பொழுதும் அவர் பக்கத்தில் சாய்ந்தே அமர்ந்திருந்த நினைவு, உண்ணும் போதும் அவரின் பக்கம்தான், வேண்டாம் என்பதை எடுத்து அவர் தட்டில் போடவும் பிடித்ததை கேட்காமல் எடுத்துக்கொள்ளவும் வசதி. கணக்கு வழக்கு பேசும் இவர் யார்? அனைத்தையும் கணக்காகவே பார்ப்பதால் என்ன செய்துவிட போகிறார்? அம்மாவிற்கு என்ன ஆகியது? தம்பிக்கு திருமணம் நடந்த பிறகுதான் அம்மா என் அம்மாவாக இல்லாமல் ஆனாள். 60 பவுன் நகையுடன் வந்த மருமகளிடம் என்னத்தை கண்டாள்? சரண்யா படிப்பிற்காக குடும்பம் பிரிந்தால் என்ன, என்னால் பார்த்து கொள்ள முடியும் என்று சொல்லிய அம்மா, பித்தா பிரிசூழி பெருமானே அருளாளா என்று சிவனை நினைத்து பாடி வியாபாரம் செய்யும் அப்பாவை தனித்துவிட முடியாமல் கோபப்பட்ட சித்தப்பா, இத்தனைகளுக்கு பிறகு படிப்பும் வேலையும் வாய்த்தது. இந்த வேலையை அம்மாவே இன்று பொருட்படுத்தவில்லை. அலைபேசி அழைத்தது நிஷாந்தினிதான். இவளிடமாவது கேட்க வேண்டும். இன்னும் ஆஃபீஸ்லயா இருக்க? ஆமாம். ஹாஸ்டல் போயிட்டு கூப்பிடுறியா? பரவாயில்லை. கிருபாகரன் கிட்ட பேசினியா? இல்லை. என்னடி, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சமாச்சும் நல்லா பேசுவாங்க. கல்யாணமே நடக்குமான்னு தோணுது. உறுதி பண்ண பின்னாடி இப்படி பேசக்கூடாது. என்னாச்சே? அம்மா தான். என்ன நடக்குதுன்னு புரியல நிஷா. தம்பி கல்யாணத்துக்கு என்னோடய சம்பள பணத்திலிருந்து 3 லட்சம் எடுத்தோம். இப்போ என் கல்யாணத்துக்கு வீட்டு பத்திரத்தை அடகு வைக்கணும்னு அம்மாவுக்கு கோபம் வருது.
மாப்பிள்ளைய மேட்ரிமோனியில் பார்த்து சொன்னப்ப இருந்தே அம்மாவுக்கு பிடிக்கலை. மாப்பிள்ளை சாதாரண வேலை, குடும்பம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ 6 மாதம் தள்ளி கல்யாணம் வச்சுக்கலான்னு கிருபா சொல்கிறார். பேசி 1 வாரம் ஆச்சு, அப்படியே நிற்குது. அம்மாவுக்கு என்ன ஆச்சு? இந்த மாதிரி வீட்டில் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கதிர் பொண்டாட்டி எப்படி மதிப்பான்னு கேட்குறாங்க. கிருபா வீட்டுக்காரங்க கிட்ட பேசும்போது அம்மா அதிகாரமாக பேசுகிறாங்க. அம்மாவான்னு இருக்கு. என் மேலே கோபப்படாமல் கேட்கணும். கதிருக்கு கல்யாணம் பண்ணுறப்ப நீங்கள் இதுக்கும் கீழே தானே இருந்தீங்க. அவங்க செஞ்ச சீரில் கல்லாவும் வீடும் நிறைஞ்ச பிறகு ஹை கிளாஸ் ஆயாச்சு. சரி விடு, நீ தானே மேட்ரிமோனியில் மாப்பிள்ளை பார்த்து சொன்ன. நீ ஏன் யாருக்கிட்ட பேசினா காரியம் ஆகுமோ பேசிடு. சொல்கிறது புரியுதா? இப்போவே பேசு. கிருபாகரன்கிட்டையும் பேசு. நான் ராத்திரி பேசுகிறேன். நேரம் கடந்து கொண்டிருப்பதை முன்னால் சுவரில் கடிகாரம் டிக் டிக் என்று சொல்லி கொண்டிருந்தது. பள்ளிக்கூடம் படிக்கும்போதும் கல்லூரியிலும் பணிக்கான தேர்வுகளுக்கான ஆண்டுகளிலும் வேலைக்கு சேர்ந்த பிறகும் மனதிற்குள் ஒரு தந்திரம், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இரக்கமின்மை இருந்தது. யாருக்காக? அப்பாவிற்காக. அம்மாதான் சொன்னாள், படிக்கணும், வேலைக்கு போகணும், நிமிர்ந்து நிற்கணும். காதல் ஒரு மன விளையாட்டு. கரும்பை மெல்லும்போதே சுவை குறைந்து சக்கையாவதைப் போல என்று சொல்வாள். அவளுக்குள் ஒரு தீவிரம். கூட்டு குடும்பத்தில் ஆண்களின் கீழ் இருக்க முடியாத அவஸ்தை அவளுடையது. அம்மா ஆண்கள் இல்லாத வீட்டில் வளர்ந்தவள். இன்றும் அவளை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அது கிருபாகரனிடம் பேசும் விதத்தில் தெரிகிறது. அப்பாவை உணர இத்தனை ஆண்டுகளா? எத்தனை தோழிகளிடம் அம்மாவும் எனக்கு தோழிதான் என்று சொல்லியிருக்கிறேன். ஒருபோதும் அம்மா தோழியாக முடியாது. அது ஒரு பாவனை, அது ஒரு கண்காணிப்பு. கிருபாவிடம் பேசு என்று நிஷா எத்தனை கரிசனமாக சொல்கிறாள். அம்மா ஏன்? கதிருக்கு திருமணமானவுடன் அம்மாவின் பாரம் இறங்கிவிட்டதா? வீட்டில் ஒரு விசேஷமாவது வைத்து விட்டோம் என்ற நிறைவில் நிம்மதியாய் அமர்ந்து விட்டாளா? எதுவுமே நல்லது நடக்காத இந்த 10 ஆண்டுகளில் அப்பாவையும் குடும்பத்தையும் சுமந்த வலி குறைந்து ஆசுவாசமாக இருக்கிறாளா? உடனே அலைபேசியில் சித்தப்பாவின் எண்ணை எடுத்தாள். சித்தப்பா பரபரக்கும் குரலில், தேதி சொல்கிறதா சொன்னாங்களே, ஒன்றும் தெரியல என்றார். சித்தப்பா, அவங்க பேசி 1 வாரம் ஆக போகுது. என்னாச்சு? கல்யாணத்தை தை மாதம் வைக்கலான்னு சொன்னாங்களே. அம்மா தான். என்ன? சித்தப்பாவின் குரல் கடுமையாகியது. மண்டபத்துக்கு 3 தேதி சொன்னாங்கப்பா. நமக்கு 6 ரூம் இருக்கான். அம்மா 10 ரூம் வேணும்னு சொன்னாங்களாம். அது இல்லாமல் பட்டுப்புடவைக்கு அவங்க சொல்கிற ரேட்டுக்கு பிடி கொடுக்காம பேசுகிறாங்களாம். கிருபாகரம் 3 மாதம் வச்சுக்கலாமான்னு கேட்டார். அப்புறம் பேசலை. வீட்டில் பையன் கல்யாணமாகி வளைய வரான். என்னத்தை சொல்கிறது? நான் பேசுகிறேன், அவரை ஃபோன் பண்ண சொல்கிறேன். சகஜமாக பேசு, இன்றைக்கே இதை முடிச்சிடணும். சித்தப்பாவிடம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு நெருக்கமாக பேசுவேன் என்று நினைக்க கூட இல்லை. திருமணம் முடிவு செய்ய சபையில் அமர்ந்து எத்தனை கராராக பேசினார். வேலைக்கு போகிற பிள்ளை, நிறைய பவுன் எதிர்பார்க்காதீங்க. பிள்ளை பையனுக்கு சரியாக சம்பாதிக்குது, கொடுக்கல் வாங்கல்ல நியாயம் இருக்கணும் என்று கராராக சொன்னார். அப்பா அவர் தம்பி பக்கத்தில் சிவனே என்று அமர்ந்திருந்தார். நாற்காலியிலிருந்து நிமிர்ந்து பார்த்தாள். சன்னல் வழியே திருவரங்கத்தின் கோபுரங்கள் நிமிர்ந்து நின்றன. இத்தனையும் அப்பாவிற்காக மட்டும்தான் அந்த முகத்தை நினைத்து கொண்டால் எந்த வயதிலும் எந்த முகமும் மனதை தொந்தரவு செய்யாது. ஜெயா காலிங். சொல்லுமா? என்ன புதுசாக அம்மானு கூப்பிடுற? ஜெயான்னு கூப்பிடாம? பெண்ணழைப்புக்கு மோதிரம் போடுவாங்க தானே? அம்மா தாலி செயின் போடுறாங்க. அவங்களுக்கும் செலவு இருக்குல்ல, நம்மளை மாதிரி தானே. இங்கே பாரு, நம்மளை மாதிரின்னு சொல்லாத. நீ கட் பண்ணுமா? இரு சரண்யா, உன் தம்பிக்கிட்ட பெண்ணழைப்புக்கு மண்டபத்துக்கு பஸ் பேசுகிறத பற்றி சொல்லு. நீ சொல்ல மாட்டியா? நான் சொல்லி 2 நாள் ஆச்சு, நீ சொல்லணுமா? வைக்கிறேன். பேப்பர் வெயிட்டை எடுத்தால் கண்ணாடி முட்டையினுள் நீல மஞ்சள் வண்ணம் சிதறி இருந்தது. மனம் துணுக்குற மேசை அடித்திருப்பை
திறந்து உள்ளே வைத்தாள். எட்டி திறந்ததால் சென்ற மாதம் வண்டி சறுக்கியதில் அடிப்பட்ட எலும்பு வலி காட்டியது. திருமண பேச்சு துவங்கியதிலிருந்து இதே சல்லைதான். தோள்பட்டை வலி கைகளில் பரவியது. கைகளை விரித்து மூடி விரித்தாள். அம்மா வைத்துவிட்ட மருதாணி வெளியிருந்தது. கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். தழைந்த வெயிலை முகத்தில் உணர நடந்தாள். ராமு பொட்டு வைத்து சிறுமி கடந்து சென்றாள். கோணுக்கொண்டை போட்டிருந்தால் இன்னும் அம்சமாக இருந்திருப்பாள். அன்று அவளுக்கு என்ன சிக்கலோ உருகி பாடி காதலித்து இங்கு வந்து மரித்து போனாள். எத்தனை தடைகளோ மனிதனை சென்றடைய காலகாலமாய் அவள் மனதின் உருக்கமும் ஏக்கமும் கண்ணீரும் கேட்டிலேயோ வெண்சங்கின் பேரரவம் என ஒலித்து கொண்டிருக்கும் அரங்கம். திரும்பி கிழக்கு வாசல் வழியாக கோவிலில் நுழைந்தாள். ஆயிரங்கால் மண்டபம் ஒரு பக்கமும் தசாவதார மண்டபம் ஒரு பக்கமும் அமைதியில் மூழ்கியிருந்தன. மெல்லிய இருள் கடந்து வெளிச்சுற்றில் மணலில் கால்பதிய நடந்தாள். அங்கிருந்த நம்மாழ்வார் நாலு கால் மண்டபத்தில் அமர்ந்தாள். சுற்றி மணல் விரிந்து கிடந்தது. ஆயிரம் ஆயிரம் காலடி தடங்கள், முழுமதி வதனமும் துளசி மாலையும் காவிரி கரையில் அனந்த சயனமும் கண்டேன் அழகிய மணவாளா. வெட்டுகள் நிறைந்த வயோதிக குரலில் பாடலுக்கும் பேச்சிற்கும் இடையில் அரங்கனை தவிக்க விட்டபடி மிளகாய்ப்பழ சிவப்பு மடிசாரில் பாட்டி ஒருத்தி அமர்ந்திருந்தாள். அவளுக்கு சுற்றியிருக்கும் எதை பற்றியும் கவனமில்லை. பார்வை கூட எதிலும் நிலைத்ததாக தெரியவில்லை. இவள் அண்ணாந்து பார்த்தாள். உள் சுற்று மதிலில் கருடனின் தோளில் புறா ஒன்று அமர்ந்து தத்தித்தது. பார்வைக்கே எத்தனை மென்மை! அடர் பச்சை கைத்தறி சேலையில் வந்த அந்த மாமி புன்னகையுடன் பித்தளை கூடையில் இருந்த வாழைப்பழத்தில் இரண்டே சரண்யாவிடம் கொடுத்துவிட்டு பாட்டியை கைப்பிடித்து அழைத்து சென்றாள். பழங்களை பார்த்ததும் வயிறு தவிக்க தொடங்கியது. மறுபறை சித்தப்பா அழைத்தார். கணக்கா பேசிட்டேன், இனிமே மாறமாட்டாங்க. உங்க அம்மாவை இந்த கணக்கு வழக்கில் தலையிட வேணாம்னு சொல்லு. தூணில் சாய்ந்து கால்களை தளர்வாக்கி அமர்ந்தாள். தோள்பட்டியை பிடித்து விட்டபடி கிருபாகரனின் எண்ணெய் தொட்டாள். ஹலோ கிருபா, எப்படி இருக்கீங்க? சித்தப்பா பேசினாரா? உங்கள் வீட்டில் அவர் தான் சரியாக பேசுகிறார். பட்டு புடவை எடுக்க சாரதாஸ் போகணுன்னு அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அம்மா போத்தீஸ்னு சொல்கிறாங்களாம். நம்ம தான் பேசணும். அப்புறம் நீங்கள் என்பதுக்குள் அவன் பேச்சை மீண்டும் தொடங்கினான். மறந்துவிடக்கூடாத அவசரம். பக்கத்தில் லிஸ்ட் இருந்தாலும் இருக்கும். பத்திரிக்கையை எத்தனை வேணும்னு சரியாக சொல்லுங்க. உங்கள் தம்பி ஒரு கணக்கு, அம்மா வேற கணக்குன்னு இருக்கக்கூடாது. பேசாமல் உங்கள் சித்தப்பா கிட்ட கேட்டுக்கிறேன். அவன் பேசி கொண்டிருந்தான். அண்ணாந்து பார்த்தாள். மதிலில் அமர்ந்திருந்த புறா எப்பொழுதோ பறந்து சென்றிருந்தது. நேரம் கடந்து கொண்டிருந்தது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.